குரங்கு, அந்த குரங்கு புறம் இங்க ஓடிட்டு கழுவிட்டு. ஆமாம் ஆமாம், நாடக பேராசிரியர் இருக்கக்கூடிய சபை சபை அனைவருக்கும் பரிவான வணக்கம். ஒரு பரி வணக்கம். இன்னைக்கு யாரு பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண நாடகம்? ஓ, இன்னைக்கு என்ன நாடகம்? இன்னைக்கு வாலி மோட்சம். ஓ, கடவுளை பார்ப்பது அரிது, அவருடன் பேசுவது அரிது, அவருடைய சர்வைய காட்சி மிக அரிது. அப்பேற்பட்ட இந்த வாலி மோட்ச நாடகம் இன்றைய தினத்திலே யாருக்காக? தண்டராப்பட்ட நாகராஜுக்காக. கல்லட்டு நகரே சீரும் சிறப்போடு பேரும் புகழோடு வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற, வளர்ந்து மறைந்து மறைமாமல் இருக்கக்கூடிய முனுசாமி அவர்கள் சொர்க்கம் சேர வேண்டும், சொல்லக்கூடிய நான்காம் பதவி அடைய வேண்டும். அப்படி இருந்த எண்ணத்தை கொண்டு அவருடைய உற்றார் உறவினர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் கணவன் மனைவி யாவற்றவர்களும் ஒன்றாக சேர்ந்து பேர பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து திருநாவளை அண்ணாமலை நடசபை கொண்டு ஓரிரவு நாடகம் வச்சிருக்காங்க. வெடிகால ராமா 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 இரவு முழுவதும் ராமா ராமன் தர சொல்லுங்க. அப்படி
நீதியோடு அரசு செய்யும். வானரவாளி இதோ வந்து வானரவாளி 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 அது வந்து விளக்காபுரி பத்தனா அதே தேவகோமான் அதே சூரிய நாராயணுக்கு சூரிய நாராயணுக்கு அருணை பெண்ணுக்கும் பிறந்தவன் என்னுடைய தம்பி சுக்கிரன். பண்டல ரிஷிக்கு அருணை பெண்ணுக்கும் பிறந்தவன் என்னுடைய தங்கை யாரு? அப்படி மூவரும் பிறந்து யாதொரு குறையும் இல்லாமல் வளர்ந்து வருகிறோம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் 33 கோடி தேவர்கள் தேவர்கள் 46 ரிஷிகள் ரிஷிகள் கிண்ணரர் கம்பளர் கிடையாது என்னுடைய பிரபஞ்சத்தில் என்ன வெள்ள யாராகிலும் உலகில் உண்டோ? முடியாது. தபம் செய்வதற்கும் யாகம் செய்வதற்கும் அங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் அவர்களை யாகம் தவம் செய்ய விடாமல் தடுத்தனர். பார்த்தார்கள் தேவன் எல்லோரும் என்னிடத்தில் ஓடி வந்து முடியவில்லை. அப்படி அவர்களை சக்கை சக்கையாக பிழிந்து எடுத்து ஆகாய மார்க்கமாக வீசி அப்படி வீசி எறிந்த உடனே என்னுடைய தம்பி இருக்கிறான் பாரு, பொட்டப்பையன் என் பொண்டாட்டி வச்சிருக்க என் பொண்டாட்டி தாரை வச்சிருந்தா திருட்டு வக்கால போய் பொட்டப்பையன் என் தம்பி இருக்காமல் என் தம்பியை சுக்கிருவான். எனது மனைவி தாரைய வச்சுக்கிறான். பொண்டாய் இருறா, இப்ப நீ எனக்கு கூட்டி வச்சுக்கிற. இந்த ஊர்ல அரக்கர்களுடைய எலும்பு கூடும் சதையும் ரத்தமும் சில நாட்கள் சென்ற வீசுகின்றது.
அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் துர்நாற்ற விசமா இங்க இருக்கவே முடியவில்லை. அதனால் இந்த மதங்க மலையில் உன்னுடைய பாதம் பட்டால் உன்னுடைய தலையாகப்பட்டது சுக்கனாக போகப்படுவது. மதங்க மலையில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் கொடுத்த சாபத்தின் விளைவாக அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் மதங்க மலையில் என்னுடைய பாதம் பட்டால் படீர் என்று விடுத்து சிரம் படீர் வெடித்து விடும். அதை பார்த்து என் தம்பி அந்த பொட்ட பையன் என் பொண்டாட்டி தாரை வச்சு திருட்டு வக்கால ஓடி பொட்ட பையன் நேராக வருவது அடியோதண்டமாக அடிக்க சென்றால் மதங்க மலைக்கு ஏறுவது. அவனுடைய உடனே மதங்க மலை கால வைத்து உடனே தலையாளர் 16,000 போக வேண்டும் என்று இவர் போய் பதங்க மலை கால வைக்க முடியாது. ஆமா, அதனால் அந்த மதங்க மலை மீது அவர் காலை வைத்து என்னை வாடா சண்டைக்கு வலிய சண்டைக்கு அழைப்பான். ஆனால் இன்றைய தினத்தில் அவன் தொல்லையே கிடையாது. மனைவி தாரை அழைக்க வேண்டும், அழைக்க வேண்டும். அவனோடு சரசு சல்லாபமாக கொஞ்சம் தாரையும் நான் இந்த வாலி சரசு சல்லாபமாக வாய வேண்டும் கொஞ்சம் வேண்டாம். மனக்கருத்து பாலியானவன் தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய தாரை அழைக்க அழைக்க தாரை தொடரும். மன்னவர் பார்க்க Thank you.
ரெண்டு குரங்குக்கு லோட் பண்ற மாட்டீங்க முடிக்கிறத பாரு அப்படிதான் அம்மா
சொன்னாலே அடிவன் என்று இதை சேட்டாகப்பட்டது ஆறுதல் அண்ணா அடியானுக்காக
பங்கே அந்த எம்பெருமா என்று வந்து விடுத்து வந்தது. ஏன் அம்மா அவங்க எல்லாம் காத்துக்கிறாங்க, மின்னத்தில் ரோல் பண்ணி எனக்கு காத்துக்கிறாங்க. ஒரே பைசா கொடுக்க கூடாது, கட்டிக்காதுங்களா பெண் தொடர்ந்து அவர் ஆளா சரி போயா பச்சை இல்ல மாமா பச்சனா வணக்கம் இதோ என்னாட்டுக்கு என்ன கல்லூட்டு நன்னை வாங்கி வரக்கூடிய கலைஞர் இன்னும் முனுசாமி பேர பிள்ளை விக்கினேஷ் என்ன அடியாளுக்காக வேண்டும் அவர் குலதெய்வமாக அந்த அங்காள பரமேஸ்வரத்து வந்து கொடுக்க ஒன்பது மலை போல அப்படின்னு பிரார்த்திக்கிற உனக்கு கொடுத்தவரே எனக்கு ₹100 கொடுத்திருக்கிறார். இப்போது ராமபிரான பார்க்க வேண்டும், ராமபிரான பார்த்து சொல்ல வேண்டும். பெரிய மாமனுக்கு சண்டை, அதனால எப்படி ஆகலயே எங்க பெரிய மாமனை மதிக்க வேண்டும், எங்க சின்ன மாமனுக்கு இந்த நாட்டை பட்டத்து கொடுக்க வேண்டும், வாலி வதக்க வேண்டும், பட்டத்து கொடுக்க வேண்டும். அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தியுடைய மகனா விளங்கக்கூடிய ரகுராமச்சந்திரமூர்த்தி கேள்விப்பட்டீங்களா? இந்த வழியாக எதுக்கு போறேன், எனக்கு என்ன குறை தெரியும்? என்ன குறை? என் மனைவியா விளங்கக்கூடிய ஜானகி இலங்கையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் தூக்கி சென்று விட்டார், சென்று விட்டால் இலங்கைக்கு செல்ல வழி தெரியவில்லை, அதனால் மனவாட்டத்தோடு வந்திருக்கிறேன். நீ செய்தா உன்னுடைய செய்தியை கொண்டு வருகிறோம். அப்ப சொன்ன என அறிமுகம் செய்தோம். இலங்கையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் என் மனைவி ஜானகியை தூக்கி சென்று விட்டான், இலங்கைக்கு செல்ல வழி தெரியவில்லை, ஏதாவது உபாயம் தெரிவிக்க வேண்டும். அப்படி இலங்கைக்கு போவதற்கு நான் வழி காமிக்கிறேன். ஏன் சேனா சேனை எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு போய் இலங்கைக்கு போவதற்கு வழி நான் காமிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு இடரை தீர்க்க வேண்டும். உனக்கு என்ன குறை? என் மனைவிற்கா பார்த்த தாரை என் அண்ணன் வாளி கவர்ந்து சென்று விட்டான், அது எப்படியாவது என் மனைவியை மீட்டி எழுந்த கொடுத்தார். உனக்கு இலங்கைக்கு போவதற்கு நான் வழி காமிக்கிறேன். வாளியை வதம் செய்ய வேண்டுமா? ஆமா சரி, வாளியை மடித்து என் மனைவி தாரையை எப்படியாவது மீட்டு தர வேண்டும். சரி, வாளியை நான் மடிக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும். அதே வாளி ஐயா சாமி, அப்படி வாளியை மடிப்பதற்காக இருந்தாலும் எனக்கோ ஒரு இரண்டு நிபந்தனை. என்ன? எப்படி என்றா, வாளி சாதாரணமா மடிக்க முடியாது, அவனோடு எதிர்த்து சமர் புரிந்து அவனோடு சமர் புரிந்தா பாதி பலம் அவன் வாங்கி போய் சேர்ந்து வாளியை சமமா மடிக்க முடியாது. யாரு ஒரு சண்டை போடுகின்றானோ அவனுக்கு பாதி பலம் அவனிடம் சேர்த்து விட. எப்பேற்பட்ட வீராதி வீரனா இருந்தாலும் சண்டை போடக்கூடிய பாதி பலம் வாளிக்கு வந்து விடும். அதனால் அவனை மடிக்க வேண்டுமானால் ஒரு சில நிபந்தனைகளை அதை பார்த்தியா? துந்தி பிராசனுடைய எலும்பு தூண்கள் இந்த எலும்பு கூட்டை அசைத்து
கூட்டை என் பாதத்தால் வாரி அடித்தேன், அந்த சராசரம் போய் விழுந்து விட்டது. வேறு ஏதாவது நீ மன்னர் அதை பத்தியா ஏழு மனாபரமாகப்பட்டது, ஏழு மலைவாக இருக்கின்றது உன் கலையால் அந்த ஒரே துணியை குறைத்து விட்டால் எனக்கு பாதி நம்பிக்கை வரும் சுவாமி. மராமரம் ஏழு வளைவாக இருக்கிறது, ஏழு வளைவாக இருக்கின்றது. ஒரே பானத்தால் இந்த ஏழு மரமும் துளைப்பட்டால் துளைப்பட்டால் அப்பதான் வாலியம் அடிக்க முடியும். வாலியம் அடிக்க முடியும் நம்பிக்கை அப்பதான். ஆமா, இந்த மராமரத்துடைய சூழ்ச்சி என்னன்னு பார்க்கும் பொழுது அசலில் வாக்கு பேசுது. என்ன ஒன்று, இது ஒரு சர்ப்பத்தின் மீது சாபத்தின் மீது சாபத்தால் வந்த விளைவு. ஆமா, இது இதை வால் பகுதியில் பிரித்தால் ஒரு நேர்கோட்டில் நேராக நிற்கு ஏழு மராமரம், ஏழு மராமரம் ஒரே நேராக நிற்கும் அப்படி என்று அசரில் பேசுது. அதனுடைய வார்த்தைப்படி இந்த மராமரத்தை இப்ப ஒரே கடையாக துளைக்கிறோம். இந்த மராமரம் ஏழு என்னவார்த்தை அப்படி மீறி சென்றால் உங்களுக்கு ஆபத்து நேரம், அவையில் ஏற்படுங்க, வேணாங்க சண்டைக்கு போவாதீங்க. அடி போடி பைத்தியகாரன் எல்லாரும் ஓடி உனக்கு அடிக்கு பாடி பேர் மட்டாது. அவன் எப்பேர் மட்டாது அவனுக்கு பயந்து நான் அவன் கூட சண்டைக்கு போக கூடாதுன்ற இடந்தோறும் அடி தாங்க முடியாமல் பதுங்கமா மாலையில் ஏறி உட்காருவரு. அடி வெல்ல போவ மடிக்காத காரணம் என்ன, மடிக்காத காரணம் எதற்காக விளக்கம் என்ன தெரியுமா?
நீங்கள் இருவரும் சண்டை செய்யும் போது இருவருடைய முகமும் ஒரே பாவனையாக தெரிந்தது. இதுல வாலி யாரு சுக்கிரமணி யாரு என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை இல்லையா. அவருடைய அடையாளம் தெரியாமல் என்னிடத்தில் உதவி கேட்ட உண்மீது பானத்தை போட்டா பாவம் செய்தவன் ஆகிவிடுவேன். அதனால இப்பொழுது அது ஒரு தந்திரத்தை செய்ய வேண்டும் இல்லையா. இது இருக்குது பார்த்தியா மாலை. ஆமா, நான் கொடுத்த இந்த மாலை அறிந்து கொண்டால் மாலையோடு இருப்பவன் சுக்கிரபன், மாலை இல்லாமல் இருப்பவன் பாலி. இப்போது போய் பலி சண்டை கழித்து சண்டை போட்டால் இப்போது மணிக்கிற புறப்படு. அகற்றம் பார்த்தால்
சக்கராயுதமாகவும் தோன்றவில்லை, தோன்றவில்லை சூலாயுதமாகவும் தோன்றவில்லை, தோன்றவில்லை வேலாயுதமாகவும் தோன்றவில்லை, பார்த்தனையா தண்டாயுதமாகவும் தோன்றவில்லை. ஐயோ, சரி போகட்டும். அந்த சூரபத்மன் தாருகன் சிங்கமூர் என்று சொல்லக்கூடிய கொடிய அரக்களை அழிப்பதற்காக ஆறு சிசுவாய் தோன்றி சரவண பொய்யிலே முருக பெருமானாக அந்த அவருடைய கையிலே இருக்கக்கூடியதோ வேலாயுதம். வேலாயுதம், ஆமாம். இதை பார்த்தால் முருகப்பெருமானுக்கும் எனக்கும் பகை என்பது கிடையாது, கிடையாது. இதை பார்த்தால் வேலாயுதமாகவும் தோன்றவில்லையே. 30 கோடி தேவ 46 சேர்ந்து நெருங்கும்படிய வாட்சமலை பேரிடம் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்று பார்த்தால், சாலவே சந்திர சூரியரா என்று பார்த்தால் அவர்களும் எனக்கு எதிரி கிடையாது, அவர்களும் எனக்கு எதிரி என்பது கிடையாது. ஐயோ, பாராய பிரபஞ்சத்தில் என்னை ஒருவன் கொல்ல வேண்டுமானால் என்னுடைய பலத்தை அறிந்து எதிரியாக விலகக்கூடியவர்களுடைய பலம் பாதி பலம் வந்துவிடும். அப்பேற்பட்ட பலத்தை அறிந்து சேவை செய்திருக்கின்றார் என்றார். ஐயோ, சரி இது போகட்டும். அடைந்திரனும் எனக்கெதிரி கையில்லையா சக்தி Oh, no.
அந்த சீதையின் மணவாளனா இப்படி மறைந்து நின்று பானத்தை விடுவது? தசரத சக்கரவர்த்தியின் புதல்வனா இப்படி மறைந்து நின்று பானத்தை விடுவது? பானத்தை விடுவது ராமா, ராமா எப்பேற்பட்ட குல பரம்பரையில் பிறந்தவன்? எப்படிப்பட்ட குல பரம்பரையில் பிறந்தவன்? இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா? செய்யலாமா? நீ செய்யலாமா ராமா? ராமா நீ எப்பேற்பட்ட குலத்தில் பிறந்தவன்? அரச சூரிய குல சுதாயுக்கு உதாய பிறந்தான், உதாவுக்கு மித்ரசேனன் பிறந்தான், மித்ரசேனுக்கு வசு
பசுமகன் பிறந்தான், பசுமகனுக்கு நகுலன் பிறந்தான், நகுலனுக்கு தயாதன் பிறந்தான், தயாதனுக்கு அதிரதன் பிறந்தான், அதிரதனுக்கு தசரதன் பிறந்தான், தசரத சக்கரவர்த்திக்கும் தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கு, கோசலை அம்மனுக்கு சூரிய குல பரம்பரை, சூரிய குல பரம்பரை 51வது தலைமுறையில் பிறந்த ராமனா இப்படி மறைந்து நின்று பாடுது காலத்து தொழுதா ராமகட்ட ராமா மதிகட்ட ராமா சோதா ராமா கேளு கேளு ராமா ராமா உலகத்துல எத்தனை பேர் பிறந்தாலும் ஒரு பிள்ளையினுடைய தலையாய கடமை தன்னுடைய தந்தைக்கு கொல்லி வைப்பதுதான் கடமை. ஆனா நான்கு பிள்ளைகள் பிறந்தும் உங்க அப்பாவுக்கு நீ கொல்லி வச்சா கிடையாது. அதனுடைய விளக்கம் ரகசியம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும் ராமா? நீ எப்பேர் பட்டாலு தந்தைக்கு கொல்லி நீ தான் நின்று வைக்காமல் தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தை தாய்க்கு இந்த ஜலத்தையாவது கொடுத்து விடு அப்படி என்று அனுப்புகிறான். நேராக ஜலத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்தி நேராக ஆலமரத்தடியே செல்கிறார். அப்படி செல்லுகின்ற நேரத்திலே இரண்டு கண்களும் தெரியாதவர்கள் அங்கே வருவது யார் நில்? ஓ அங்கே வருவது யார் நில்? என்னுடைய மகனுடைய நடை அல்ல, என்னுடைய மகன் நடை அல்ல நில், என்னுடைய மகன் எங்கே நீ வருவது யார்? ஆமா அப்படி என்று கேட்ட உடனே ஆமா ஐயா தப்பு கூட சொல்லுவாங்க என்னுடைய தந்தை நடை கிடையாது நில் அப்படி என்று தெரிந்த உடனே ஐயா நான் தெரியாமல் உன் மீது உன் மகனுடைய மீது பானம் போட்டு அண்ணவன் மாண்டு விட்டான் அப்படி என்று தெரிவித்த உடனே அந்த யாரு அந்தனர்கள் கொடுத்த சாபம் ஆமாம் அதே சண்டாள பாவி ரோகி ரோகி ஒரு பாவம் ஒரு குற்றமும் ஒரு தீங்கு மரியாதை எனக்கு வயது முதிர்ந்த காலத்திலே எனக்கு எப்படியாவது நாங்கள் இறந்து விட்டால் கொல்லி வைப்பான் என்று நான் நினைத்தேன். எங்களை எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்து எங்களுக்கு கொல்லி வைப்பான் என்று ஆசையாக வளர்த்த பிள்ளையை பிள்ளையை உன்னுடைய பானம் பட்டு மடித்து விட்டாய் அல்லவா? அதனால் உனக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தும் கூட உனக்கு கொல்லி வைக்காமல் போகக்கூடுவது என்று அந்த அந்தனர் கொடுத்த சாபத்தின் விளைவாக இன்று நீ தந்தைக்கு கொல்லி நீ தாழ்ந்து வைக்காமல் ஒரு பாவம் ஒரு குற்றம் ஒரு தீங்கும் செய்யாது என் மீது பானம் எடுத்தாயே என்ன காரணம்? என் மீது பானத்தை சுக்கிரமணி இடத்துல ஓடி வந்து என் மனைவி தாரை வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கத்தை பிடுங்கிக் கொண்டு என்னை அடிவதண்டமாக அடிக்கிறான்.
அப்படி அண்ணன் வாலியை மடித்தால் உன்னுடைய மனைவி கவர்ந்து சென்ற அந்த ராவணனை மடிப்பதற்கு இந்த 70 வல்ல வானர சேனை துணை கொண்டு நாங்கள் துணையாக வருகிறோம் அப்படி என்று சொல்ல அவனுடைய வார்த்தை கிணங்கி உன் மீது பானத்தை விட்டு உன்னை மடிக்க துணிந்தேன். மனைவி ஏக்கத்தால் பிரிந்த ராமனா உன்னுடைய மனைவியை தூக்கியவன் யார்? ராவணன். ராவணன். நாங்களோ ஐந்தறிவு படைத்தவர்கள். எங்களுக்கு முறை என்பது கிடையாது. எங்களுக்கு காமம் என்பது ஏற்பட்டு விட்டால், காமம் என்பது எங்களுக்கு ஏற்பட்டு விட்டால், தாய் என்றும் தமக்கை என்றும் தங்கை என்றும் யாரும் பார்க்க மாட்டோம். நாங்களோ குறைஞ்சினோம். ஐந்தறிவு படைத்தவர்கள். ஆறறிவு படைத்தவர் மனிதர்களுக்கு தான் தாய் என்றும் தங்கை என்றும் தமக்கை என்றும் உறவு முறை. என்னுடைய மனைவியை தூக்கியவன் ராவணன் என்று என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். அவனை நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? அந்த 10 சிராமுள்ள செம்மை சேர் நாமம் தன்னை என்
நாடினால் உரைக்க தீர்க்கக்கூடிய மருந்தாக விளங்குகிறது ராமா 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 என்ற. ஆனால் நிறைந்த முன்னொரு நாளில் முன்னோர் நீர் முகுந்துற்ற போது மறைந்து நின் செய்ததுண்டோ மன்னா நின்றாவை வழிமுறைதான். ஏற்பாடு தட்டுப்பட்டு வாங்கிக்கோ. பெரியோர்களே சபையோர்களே, பெரியோர்களே சபையோர்களே, அது கல்லூரி நகரத்தை சேர்ந்த முனுசாமி ஐயா அவர்கள் காலம் சென்றதை முன்னிட்டு அவர் நான்காம் பதவி அடைய வேண்டும் என்று திருவண்ணாமலை அண்ணாமலை நாடக வந்து பாலி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்தி தந்தோம். இந்த நாடகம் இதோடு முடிந்து விட்டது. நாடகத்தை கண்ணால் பார்த்த பேர்களும் காதால் கேட்ட பேர்களும் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி இவங்கள் குடும்பம் மூங்கில் போல் முசியாமல் மற்ற நாட்டுக்கு சமமாக இந்த நகரம் நாடும் வாழ வேண்டும் என அப்படி பிரார்த்திக்கிறோம். இந்த நாடகத்தோட முடிஞ்சு போச்சு, நாங்க போயிட்டு வரோம். இன்னைக்கு நைட்டு கொலக்கடி ஆட போறோம். கைத்தட்டி ஆசீர்வாதம் கொடுத்து எங்களுக்கு வழி.